எங்கள்டைய பாதி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? ட்ரெஸ்ஸு தானே, பார்த்துருவோமா என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? இப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கள், இப்போவுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, திறந்துருமாம்மா. ஆண்டும் சிசே திறந்து வீடு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்டில் தான் இருக்கும். லைட்டை வலிச்சு திறந்துக்கலாம் கொஞ்சம் சொன்னாங்க பார்த்தீங்களா, வெளியில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரூம் டோர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ணாத ரூம், யூஸ் பண்ணாத ரூம் வந்து லாஸ்ட்டு தான் வரும் பாட்டு. 1, 2, 3, 4, 5, 6 இல்லாட்டி 5 பாட்டில் வரும். அதை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்படின்னா இந்த ரூமை பார்த்துடலாம். பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை இது பார்த்திங்கன்னா. அந்த ரூமில் இந்த பெட்டு போட்டு ட்ரிபிள் கார்டு வாங்கினதுனால இந்த பெட்டு பார்த்திங்கன்னா, இந்த ரூமுக்கு வந்துட்டு டபுள் கார்டு. இது ஒரு பெட்டு, இங்கே பார்த்திங்கன்னா பீன் பேக் இருக்கும் ஓரத்தில். பார்த்திங்கன்னா பீரோல் வச்சுருக்கோம். இந்த வீரோவில் பார்த்திங்கன்னா துணிமணி இருக்குது வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது யார், இந்த பையன் யாருன்னே எனக்கு தெரில. யார் ராணி? ஓ, இது நானாண்ணா. சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஏன்னா இங்கேயும் ஒருத்தன் இருக்கான், இங்கேயும் ஒருத்தன் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் காமெடி தான். இங்கேயும் துணி மணிங்க இருக்குது. இந்த பீரோல் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம துணி வச்சுருக்கோம். இப்போ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா காயவுடைய துணியை பார்த்திங்கன்னா மடிச்சு சேரில் வச்சுருக்காங்க. இன்னொரு ஏர் கூலர் மாதிரி வச்சுருக்காங்க லைன் போட்டு. சரி, இது பார்த்திங்கன்னா நான் கலரிங் இங்கே காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒட்டி இதாக ஆனோம். பார்த்திங்கன்னா கபோர்டு, இதில் பார்த்திங்கன்னா துணிமணி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கேன், வெயிட் பண்ணிக்கேன். இதுலேயும் துணி இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் தெரியும். இங்கேயும் துணி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லேட் வச்சுருக்கோம், மேலே யூஸ் பண்ணேன். சொல்லியிருப்பாங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது, இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நினைக்கீங்க? ட்ரெஸ்ஸு தானே, பார்த்துருவோமா என்ன இருக்குன்னு. லாஸ்ட் காம்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, அடுத்தோடு மற்றதெல்லாம் வந்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்டு வச்சுருக்கோம், டியூப்லைட் நிறைய வச்சுருக்கோம், ஏசி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஏசி விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ. அடுத்து வேறு எதுவும் இல்லை. இங்கே ஃபுல்லாக லைட்டு நான் எல்லாத்தையும் போட்டு வாங்க. இதான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் வீடு. சரி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு ரிவீல் பண்ணிடலாமா? ஆம் டூம் என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? இப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கள், இப்போவுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, திறந்துருமாம்மா. ஆம் டூம் சிசே திறந்து வீடு என்ன இருக்கும் டிச்சிக். பாத்ரூம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, அப்படியே பாத்ரூம் மாதிரி கொஞ்சம் டெட்டியாக இல்லாமல் அப்படியே கபோர்டு கபோர்டாக வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே திறந்தோம்னா நம்ம பாத்ரூம் போவோம். இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். நான் ஜெவனா இதை பூட்டிடுவேன், இதை பூட்டிடுவேன். ஏன்னா நாங்கள்லாம் கண்ணாமூச்சி அடப்புறம் ஒழிஞ்சு விடுவோம். உங்களுக்கு அப்படியே காமிக்க வெயிட் பண்ணுங்கள், செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி. பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் தான் இருக்கும். லைட்டை வலிச்சு இது திறந்துக்கலாம் சொன்னாங்க பார்த்திங்கன்னா. ஒரு சின்ன அப்படியே வீட்டில் தான் இருக்கும். ஆஹா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடிச்சிருவேன். வெளியில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகல் வாய்ப்பு பற்றி நம்ம கேட்குங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ ஃபுல்லாக நினைக்கிறோம். See you, bye. ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.